யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற புகையிரத விபத்தில் நபர் ஒருவரும் அவரது குழந்தையும் உயிரிழந்ததை அடுத்து இன்று இணுவில் பிரதேச மக்களால் ரயில் மறியல் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இன்று மாலை குறித்த விபத்து நடந்த இடத்தில் ரயில் பாதையை இடைமறித்து இந்த போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். இணுவில் காரைக்கால் பகுதியில் நேற்றைய தினம் பாதுகாப்பற்ற புகையிரத கடவையை கடக்க முற்பட்ட கயஸ்வான் ஒன்று ரயிலால் மோதுண்டு கடும் சேதத்துக்கு உள்ளானது. அதில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் 6 மாத குழந்தை ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் தந்தையும் குழந்தையும் பலியானதுடன் தாய் யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் குறித்த பகுதியில் ரயில் வருவதை எச்சரிக்கும் எவ்வித தடுப்புகளும் காணப்படாமையே அந்த விபத்துக்கு காரணம் என்று மக்கள் கொந்தளித்து போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.